கீழே விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து ரெட் கலர்ல ஒரு லிக்விட் ஒன்று வரும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? பிளட், ரத்தம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிளட் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் நம்ம உடம்புல எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப அந்த பிளட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது தெரியுமா? இப்ப நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறோம் இல்லையா, மூக்கு வழியா இழுக்கிறோம் இல்லையா, அப்போ அதுல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம். அதுக்கு பிளட் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறதுக்கும் நம்ம பிளட் ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் போது அதில் வந்து நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லை, சத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பணும் இல்லையா, அப்போ தானே எல்லா பார்ட்டும் நல்லா வேலை பண்ணும். அதுக்கு நம்ம பிளட் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட்டை வெளியே அனுப்புறதுக்கும் நம்ம பிளட்டு தான் ஹெல்ப் பண்ணும். சரி, நம்ம இந்த பிளட் செல்க்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஆன்டிஜென். இந்த ஆன்டிஜனை பேஸ் பண்ணி நம்ம பிளட் குரூப்பை வந்து பிரிக்கிறோம். அதாவது சில பிளட்ல வந்து ஏ ஆன்டிஜென் மட்டும் இருக்கும், சில பிளட்ல வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்டிஜென் மட்டும் இருக்கும், சில பிளட்ல ஏ ஆன்டிஜனும் இருக்கும் பி ஆன்டிஜனும் இருக்கும். அப்போ அதை ஏபி சொல்லிடுவோம். இந்த ரெண்டு ஆன்டிஜனும் இல்லைன்னா ஓ சொல்லிடுவோம். ஸோ அதனால ஏபி ஏபி ஓ அப்படின்னு நாலு பிளட் குரூப்பாக அந்த ஆன்டிஜனை வச்சு நாங்கள் பிரிக்கிறோம். இந்த ஆன்டிஜன் மாதிரி இன்னொரு ப்ரோட்டீன் இருக்கு, அதுக்கு பேர் ரீசஸ், ஷார்ட்டாக ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா நாம் அது ஆர்ஹெச் பாசிட்டிவ் சொல்லுவோம், பிளட்ல இல்லை அப்படின்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் சொல்லுவோம். இப்போ அந்த ஆன்டிஜனும் ஆர்ஹெச் அந்த ப்ரோட்டீனை இருக்கிறத பொறுத்து நம்ம எட்டு பிளட் குரூப்பாக பிரிக்கிறோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். அடுத்து ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ். இப்போ ஏ பாசிட்டிவ்னா, இப்போ உங்களுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம், அந்த பிளட்ல வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கு அப்புறம் ஆர்ஹெச்சும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பி பாசிட்டிவ்னா பி ஆன்டிஜன் இருக்கு ஆர்ஹெச்சும் இருக்குன்னு அர்த்தம். ஏபி பாசிட்டிவ்னா ஏ ஆன்டிஜனும் இருக்கு பி ஆன்டிஜனும் இருக்கு ஆர்ஹெச்சும் இருக்கு. ஓ பாசிட்டிவ்னா ஏ ஆன்டிஜனும் கிடையாது பி ஆன்டிஜனும் கிடையாது ஆனால் ஆர்ஹெச் மட்டும் இருக்கு. ஏ நெகட்டிவ்னா இப்போ என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஏ நெகட்டிவ் அப்படின்னா ஏ ஆன்டிஜன் இருக்கு ஆனால் ஆர்ஹெச் கிடையாது. சூப்பர். இப்போ இந்த எட்டு பிளட் குரூப்ல ஒரு பிளட் குரூப் தான் உங்களுடைய பிளட் குரூப், உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வீட்டில் இருக்க எல்லாத்துடைய பிளட் குரூப்பும் இந்த எட்டு பிளட் குரூப்ல ஒன்று தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது கீழே வந்து அடிபடும் போது நம்மள்கிட்ட ஒரு ட்ராப் இல்லை ரெண்டு ட்ராப் தான் பிளட் வெளியே வருது, அதனால நம்ம மருந்து போட்டோடனே உடனே சரியா போயிடுது. இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது உடம்புலேருந்து நிறையா ரத்தம் போயிடும், ரத்தம் இருந்தால் தானே அவங்க உயிர் வாழ முடியும். அப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ரத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்போ அந்த ரத்தம் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், நாம் இந்த பிளட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் அங்கே போய் பிளட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிளட்டை வந்து அவங்க பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி யாருக்காவது ரத்தம் தேவைப்படும் போது அங்கேருந்து அவங்களுக்கு பிளட் கொடுத்து அவங்க உயிரை வந்து காப்பாற்றிடுவாங்க. சூப்பரான விஷயம் இல்லை. நம்ம ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றா பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நாளில் நம்ம உடம்புல வந்து அந்த ரத்தம் வந்து திரும்ப வந்து உருவாகிடும். இப்போ இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரத்தம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் போது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குட்டி பிள்ளைங்க நீங்கள்லாம் ரத்தம் வந்து கொடுக்க முடியாது, 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரத்தம் வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் பெரியவங்களானதுக்கப்புறம் ரத்தம் வந்து கொடுக்குற ஹேபிட்டை வந்து வளர்த்துக்குங்க. இன்னைக்கு நம்ம ரத்தத்தை பற்றியும் பிளட் குரூப்ஸ் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.